இப்போ லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க்கு அதிகமாக எடுக்கலாம். அந்த டாப் அப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அது காஸ்ட்லியாக இருக்கவே இருக்காது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யவில்லை என்றால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை காலேஜோட ஃபைனல் இயரில் அந்தந்த காலேஜஸே ஒரு பாடமாக வைக்கலாம். சரி, நமக்கு இவ்வளோ சம்பளம் வருது அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணும் பொழுது அப்போ தான் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நிறைய காசு இருக்குது, வாங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது, இதனால் என்ன செய்வாங்க, சம்பாதிக்கிற காசை ஒரு பொருள் ஆசைப்பட்டாங்கன்னா சரி இந்த பொருள் எனக்கு தேவையா, இந்த பொருள் எனக்கு ஆசையா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அந்த பணம். வணக்கம் சார். வணக்கம். சேவிங்ஸை பற்றி பேசும்பொழுது எல்லாரும் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் தன்னுடைய காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு ஒரு கார்ப்பரேட்லேயோ ஒரு எம்என்சிலையோ வேலை பார்க்க போகிறாரு அப்படின்னா அவர் தன்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை எப்படி திட்டமிடணும்? இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இல்லை பொண்ணுங்க அவங்க காலேஜ் படிக்கும்போது எஜுகேஷனல் லோன் எடுத்து தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்களோட பெரும்பான்மையான சம்பளத்தில் பெரும்பான்மையான பகுதி எஜுகேஷன் லோனுக்கே அது போயிடும். ஸோ எஜுகேஷனல் லோனுக்கு நிறைய டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால நாம் அந்த எஜுகேஷன் லோனை சீக்கிரம் அடைக்கிறத பற்றி அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகே, எஜுகேஷனல் லோனுக்கு அவங்க எவ்வளோ வட்டி பே பண்ணுறாங்களோ அந்த வட்டி முழுமையுமே அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எஜுகேஷனல் லோன் பற்றி எடுக்க வேணாம். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படின்னு வரும்பொழுது ஃபைனான்ஷியல் பிளானிங்கை மூணு விதமாக பிரிக்கலாம். ஒன்று எமர்ஜென்சிக்கு, இன்னொன்று ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஷியல் பிளானிங், இன்னொன்று லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் பிளானிங். எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம மெடிக்கல் செலவு இல்லை எமர்ஜென்சி ஃபண்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எமர்ஜென்சி ஃபைனான்ஷியல் பிளானிங். ரெண்டாவது ஷார்ட் டேர்ம், நீங்கள் பைக் வாங்குறீங்களோ இல்லை கார் வாங்குறீங்களோ இல்லை மேரேஜ் செலவு இந்த மாதிரி செலவுகளுக்கான ஷார்ட் டேர்ம் பிளானிங். லாங் டேர்முங்கிறது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு, உங்களுடைய மகனுக்கோ இல்லை மகளுக்கோ நாளைக்கு படிப்புக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நீங்கள் ஈஸியாக அமைச்சுக்கிறதுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாமல் இருக்கிறதுக்கான பிளானிங். ஸோ இது மூணு வகையாக தான் நம்ம பிளான் பண்ணிக்கோ. இப்போ எமர்ஜென்சி பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மிக முக்கியமானது மருத்துவ சம்பந்தமான எமர்ஜென்சிஸ். அந்த மாதிரி மருத்துவ சம்பந்தமான எமர்ஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கம்பெனிலேயே இன்சூரன்ஸ்னு ஒன்று தருவாங்க. அது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் இல்லாட்டி 5 லாக்ஸுக்கு ஒரு ஃபேமிலிக்கு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் விலையேற்றம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மினிமம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்கு மேலேயே அது உங்களுக்கு செலவாயிடும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் டாப் அப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது உங்களோட கம்பெனி இன்சூரன்ஸ் எவ்வளவு தருதோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்கிறது. அந்த டாப் அப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அது காஸ்ட்லியாக இருக்கவே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு ஆணோ பெண்ணோ டாப் அப் 5 லட்சத்துக்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் 50 லாக்ஸுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டாப் அப்பு ஒரு 3000-4500 ரூபா வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த டாப் அப் ப்ரீமியம் வரும். ஸோ இந்த மாதிரி டாப் அப் ப்ரீமியம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது உங்களுடைய சேமிப்பு இல்லாட்டி முதலீடை நீங்கள் 2 வகையாக பிரிச்சுக்கணும். ஒன்று லாங் டேர்ம் பிளானிங்க்கு, இன்னொன்று ஷார்ட் டேர்ம் பிளானிங்க்கு. உங்களுக்கு பைக் வாங்குகிற ஆசையோ இல்லை கார் வாங்குகிற ஆசையோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லோன் போட்டு வாங்காமல் பணத்தை சேர்த்து வச்சு வாங்கிறது அது ஒரு முறை. இல்லை எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்கலாம். பட் லோன் போடாமல் வாங்கிறது ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிலேடு கிராட்டிஃபிகேஷன்னா எனக்கு இப்போவே வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது டிலேடு கிராட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி சேமித்து வாங்கினீங்கன்னா அதனால் வர அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. பட் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எது சரியானதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் ரைட்டு, இதுதான் தப்புங்கிறது ஃபைனான்ஷியல்ஸில் கிடையாது. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பிளானிங்கை நீங்கள் இப்போ பொதுவாக ஒரு மாதம் ஒரு
10,000 15,000 நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே பாதி பாதியாக பிரித்து லாங் டேர்ம் பிளானிங்க்கு பாதி, ஷார்ட் டேர்ம் பிளானிங்க்கு பாதி, இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸரோ இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரோ எப்படி சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுலேயோ இல்லை ஸ்பிளிட் பண்ணியோ போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை இல்லை பாண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். அப்படி முதலீடு பண்ணும் பொழுது உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல்ஸுக்கு உங்களுடைய முதலீடு ஏற்றதாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். லாங் டேர்ம் கோல்ஸை வச்சுக்கிட்டு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வச்சுக்கிட்டு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணக்கூடாது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க்கு அதிகமாக எடுக்கலாம். ஃபார் அ லாங் டேர்ம் ஃபண்ட், அதாவது லாங் டேர்ம் பிளானிங்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் தாராளமாக ரிஸ்க்கு அதிகமாக எடுக்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் பிளானிங்கில் உங்களால் ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும், உங்களை விட்டு பணம் போகிறதும் அதே மாதிரி வேகமாக இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும், லாங் டேர்ம் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். பொதுவாக ரிஸ்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால், சரி இப்போது எல்லாருக்கும் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது, 100 - உங்கள் வயசு இஸ் ஈக்குவல் டு என்ன அமௌண்ட் வருதோ அந்த பர்சன்டேஜை நீங்கள் தாராளமாக ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். பாக்கி உங்கள் வயசு எவ்வளவோ அத்தனை சதவிகிதம் நீங்கள் பாண்டு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுலேயோ இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரி நிலையான வருமானம் தர்ற வழிகளில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். உங்கள் வயசு ஏற ஏற உங்களுக்கான ஈக்விட்டி எக்ஸ்போஷர், அதாவது எத்தனை சதவிகிதம் நீங்கள் ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும் அந்தந்த வருஷம். இப்போது நெக்ஸ்ட் இயர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் இயர் 1% ஈக்விட்டி எக்ஸ்போஷரை நீங்கள் குறைச்சிக்கிட்டு அதே 1% நீங்கள் பாண்டுலேயோ இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயோ நீங்கள் முதலீடு பண்ணலாம். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கை பற்றி பேசணும். ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது ஒரு பெரிய டாபிக். இன்றைக்கி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பல பேரை பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய சம்பளத்தை எப்படியெல்லாம் முதலீடு செய்வது, எப்படியெல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு சரியான புரிதல் இல்லாமல் வரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. ஏன் இன்றைக்கி பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கூட கிரெடிட் கார்டு வாங்கிடுறாங்க, பட் ஆனால் எந்த இடத்துல முதலீடு பண்ணணும், எப்படி முதலீடு பண்ணணுன்ற ஒரு போதிய அறிவு கிடையாது. ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பொறுத்த வரையில் எப்படி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஒன்று, அந்த யாருக்கு தேவையோ அந்த தனிநபருக்கு. இரண்டாவது, அவங்க படிக்கிற கல்லூரிகளுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் ஸ்கூலில் வந்து மேக்ஸ் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ மேக்ஸு தான் சொல்லித்தரோமே தவிர நம்மளுடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கைக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லித்தரதில்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை காலேஜோட ஃபைனல் இயரில் அந்தந்த காலேஜஸே ஒரு பாடமாக வைக்கலாம். அதாவது இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை முழுசாகவே சொல்லித்தரத்துக்கு 10-12 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படாது. ஸோ 1 வருஷத்தில் அந்த 12 மணி நேரம் அந்த ஃபீல்டில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கூப்பிட்டு பசங்களை உட்கார வச்சு நீங்கள் வெளி வாழ்க்கைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கும், கிரெடிட் கார்டுனா என்ன, லோன்ஸ்னால் என்ன, இதனால் உள்ள சாதக பாதகங்கள் என்ன, மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, எந்தெந்த வகையில் நீங்கள் சேமிக்கலாம், எந்தெந்த வகையில் நீங்கள் முதலீடு பண்ணலாம், எப்படியெல்லாம் நீங்கள் வருமானம் ஈட்டலாம், இப்படிங்கிறத அவங்க சொல்லி தந்துட்டாங்கன்னா இந்த பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ அவங்க வெளி வாழ்க்கைக்கு போய் உலகத்தை ஃபேஸ் பண்ணும்பொழுது தே வில் பி ரெடி ஃப்ரம் த ஃபைனான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது, அந்த தனிநபர் ஆணோ பெண்ணோ ஒரு வேலைக்கு சேர்ந்து சரி நமக்கு இவ்வளோ சம்பளம் வருது அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணும் பொழுது அப்போ தான் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இத்தனை நாளாக அவங்க சார்ந்து வாழ்ந்தது தங்களுடைய பேரண்ட்ஸ், அப்பாவையோ
அம்மாவையோ ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் இல்லை ஒரு 500 ரூபாயா இருந்தாலும் அப்பா கொடுங்க அம்மா கொடுங்க இந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க கையில் நிறைய பணம் இருக்குது. ஸோ சைக்கலாஜிக்கலாக அந்த அணையை திறந்து விட்டால் மாதிரி நிறைய காசு இருக்குது, வாங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. இதனால் என்ன செய்வாங்க, சம்பாதிக்கிற காசை உடனே டக்குன்னு செலவழிச்சிருவாங்க. இந்த பொருள் வாங்குறது, இந்த பொருள் வாங்குறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க வேண்டியது வாண்ட் அண்ட் நீட், தேவை ஆசை. ஒரு பொருள் ஆசைப்பட்டாங்கன்னா சரி இந்த பொருள் எனக்கு தேவையா, இந்த பொருள் எனக்கு ஆசையா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். தேவை அப்படின்னா உடனே வாங்கலாம், ஆசை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து வாங்கலாம், டிலேடு கிராட்டிஃபிகேஷன். ஸோ இதை ஃபஸ்ட்டு அவங்க ஆசை தேவை வாண்ட் அண்ட் நீடுன்னு ரெண்டாக பிரிச்சிட்டாலே பாதி ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அவங்களுக்கு வந்துட்டதா அர்த்தம். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு முதலீடு செய்வதற்கான வழிகள் நிறைய இருக்குது. பொதுவாக அந்த அவங்களுக்கு சம்பள அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும் பொழுதே அவங்க பேங்க்கே தந்துடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் போடலாம், இதிலெல்லாம் முதலீடு செய்யலாம், இந்த கிரெடிட் கார்டு வாங்கலாம், இந்த லோன் எங்கள் கிட்டே வாங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலாம், அந்த பேங்க்கே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அந்த கிரெடிட் கார்டு அண்ட் லோன்ஸை மட்டும் தனியாக நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இப்படியெல்லாம் என்னுடைய பணத்தை நான் வந்து முதலீடு பண்ணி பெருசாக்கலாம், என்னென்ன வழிகள் இருக்குது, என்னென்ன நாலேஜ் அதுக்கு தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று நீங்களாகவே படித்து அந்த நாலேஜை வளர்த்துக்கலாம், இல்லை எங்களை மாதிரி ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட போய் அதுக்கான அட்வைசஸை நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற விஷயங்களோ இல்லை யூடியூப்பில் பார்க்குற விஷயங்களோ இல்லை ஏதாவது புக்ஸ்லேயோ யாரோ சொல்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறவங்க பார்வையிலேருந்து சொல்லுவாங்களே தவிர உங்கள் பார்வையிலேருந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு சரி எனக்கு இதில் என்ன தேவை, என்னோட வாழ்க்கைக்கு எது சரியான ஒரு முடிவு, என்னோட வாழ்க்கைக்கு எது சரியான முதலீட்டு வழி, நான் என்னோடய ஃபைனான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையுமே ரீச் பண்ணுறதுக்கு எந்த வழியை நான் தேர்ந்தெடுத்தால் நான் சீக்கிரம் அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு தெளிவான ஒரு பாதை கண்டிப்பாக தெரியும். அந்த பாதையில் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணி ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட்டாக சீக்கிரம் ஆகிடலாம். இப்போ சேமிப்புக்கும் முதலீடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்ன்றது ஒரு பெரிய குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு சேமிப்பா அல்லது ஒரு முதலீடா? சேமிப்புக்கும் முதலீடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அந்த பணம் வளருதா இல்லையாங்கிறத பார்க்குறது தான். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற காசை சேர்த்து வச்சு அந்த பணம் வளரலாம், அது வெறும் சேமிப்பு மட்டும்தான். அதே பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த பணம் வளருது இல்லையா, அதுதான் முதலீடு. அதாவது உங்கள் பணம் வளர வேண்டும். ஃபஸ்ட்டு இதை சொன்ன நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பாங்க, பணத்தை சாமியாக நினைக்கிறத விடுங்க. மணி இஸ் யுவர் ஸ்லேவ். அந்த பணம் ராப்பகலாக 24 மணி நேரமும் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். பணம் கடவுள் அல்ல, பணம் உங்களுக்கு அடிமை. அந்த நினப்போட உங்கள் பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நினப்போட அந்த பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் பணம், நீங்கள் சேமித்த பணம், அதாவது சம்பளத்திலேருந்து இவ்வளோ எடுத்து வைக்கிறது சேமிப்பு, அதை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது முதலீடு. சேமித்து அதை முதலீடு பண்ணி அதில் வர்ற வருமானத்தை மறுபடியும் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த பணம், அது போடுற குட்டி, அது போடுற குட்டி எல்லாமே உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் சரியாக முதலீடு செய்யவில்லை என்று அர்த்தம். வியூவர்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உங்களுக்கும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. அடுத்த வார நிகழ்ச்சியில் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளும் இங்கு கேட்கப்படும், அதற்கான பதிலும் பெறப்படும். நன்றி.